சரிமா இப்போதைக்கு வேக்சின் போட முடியாது கோல்டு ஃபீவர்லாம் இருந்தால் போட மாட்டோம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க சரிங்க மேம் ஏய் ஏய் இங்கே வா எதுக்கு இன்ஜெக்ஷன் போடல கோல்டு ஃபீவர் இருந்தால் போட மாட்டாங்களாம் எனக்கு கோல்டாக இருக்கா அதனால நான் போடல நெக்ஸ்ட் வீக் தான் பைடி நெக்ஸ்ட் வாங்க உங்க பேர் என்னம்மா என் பேர் கிருஷ்ணவேணி ஓகே கிருஷ்ணவேணி இந்தாங்க வேக்சின் போட்டுக்கோங்க டூ மினிட்ஸ் ஆமா தோ சரியா போச்சு இந்தாங்க டேப்லெட்டு ஃபீவர் வந்தா போட்டுக்கங்க மூணு வேளை இல்லைன்னா வேண்டாம் நீங்க ஸ்கூலுக்கு போங்க ஓகே தேங்க் யூ டாக்டர் நெக்ஸ்ட் வாங்க நம்ம தான் நெக்ஸ்ட் பூஜா வரா ஹே பூஜா உன்னதான் கூப்பிடுறாங்க நீ இப்போ சரி பவானி அச்சோ திடீர்னு இவ்வளவு மழை இருக்கே சரிமா நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க இன்னைக்கு வேக்சின் கிடையாது நாளைக்கு பார்த்துக்கலாம் திடீர்னு என்ன இப்படி மழை வருது எல்லாத்தையும் சீக்கிரம் கடகடன் எடுத்து வைக்கணும் பசங்களாம் நாளைக்கு கண்டிப்பா வேக்சின் போட்டுக்காங்க எல்லாரும் நீ கிளவங்க அப்பா செம்ம ஜாலி நம்ம மழையில ஜாலியா விளையாடலாம் நம்ம கண்டிப்பா சளி பிடிச்சிரும் ஒரு வாரத்துக்கு இன்ஜெக்ஷன் கிடையாது ஏய் என்னடி மழை பெய்யுது ஸ்கூலுக்கு மாடி நீ போ நீ போ இந்த ஃபைவ் மினிட்ஸ்ல வரேன் மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல்ல அடிக்கிறதே ஐயோ செம்ம ஜாலியா இருக்கு மழையில டான்ஸ் ஆடுறது அட டே அமடாடா அ டே அடாடா ஏய் அடிச்சுட்டு நாங்களா வீட்டுக்கு போறோம் போகிறோம் இன்னும் கூட நீ கிளாஸ்க்கு வரல இல்ல கிருஷ்ணவேணி ஒரே கோல்டா இருந்துச்சு அதனாலதான் வரல சரி பவானி பாய் வச்சுச்சோ நெஜமாலே கோல்டு வரா மாதிரி இருக்கு வீட்டுக்கு போவோம் அம்மா அம்மா கதவு தரமா உள்ளவா பவானி கதவு தான் இருக்கு ஓ திறந்துதான் இருக்கா பார்க்கவே இல்ல என்னடி வந்து வராதமா தும்பிட்டு என்னாச்சு என்னன்னே தெரியலமா ஃபீவர் காயிரா மாதிரி இருக்கு உடம்பு எல்லாம் வலிக்குதுமா கொஞ்சம் தள்ளிப்படுமா நானும் படுத்துக்கிறேன் என்னடி பவானி காலையில நல்லா தானே சரி சரிவா செவ்வா தோஷத்து கூட நம்ம விட்டுலாம் ஆனா இந்த ஜலதோஷத்தை விடவே கூடாது அம்மா தொண்ட தொண்ணு பேசாதமா போமா அப்படி ஏ பவானி என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குது சரி இரு ஒரு கஷாயம் போடுவோம் ஆரம்பிச்சுட்டியா உன் கஷாயத்தை சரிப்போ எடுத்துட்டு வா இப்பவே அந்த நிலவேம்பு கஷாயத்தை போட்டு குடிச்சனா சூப்பரா கேக்கும் இரு இரு மேலே ஒரு பாத்திரம் இருந்துச்சு ஆ இதுதான் கஷாயத்து கரெக்டா இருக்கும் அந்த பவுடரை போட்டு கொஞ்சம் தண்ணிய போடுவோம்

அக்கா புதுசா நான் வந்து மெக்கானிக் செட் வாங்கிருக்கேன் பிரீத்தி அவளுக்கே சரியான கோல்டு பாட்டி அங்க வீட்டுல ஒரு மருந்து இருக்கு அதை நான் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல பிரீதி உன்னை போய் நான் தப்பா நினைச்சேன் போய் போய் எடுத்துட்டு வா ஏ பவானி கசாயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இரு வடிகட்டி குடுக்குறேன் வா நீ ஹாஃப் அன் அவரா அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்ற ஒண்ணுமே தர காணோம் சீக்கிரமா பண்ணுமா இரு இரு இந்தா பவானி ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இதை குடி ஹிமா உடம்பெல்லாம் வலிக்குது

எந்த டேப்லெட் எடுத்துட்டு வந்தேன் இது எக்ஸ்பைரி ஆகி நாலு வருஷம் ஆகுது குப்பைக்கு போட வச்சிருந்தேன் ஏதாவது டேப்லெட் வந்தா அது எக்ஸ்பைரி டேட் பாத்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பி போங்க ஏதாவது ஆக போகுது வா எல்லாம் உன்னாலதான் இந்த பொண்ணு பிரீத்தி பாரு என்ன பண்ணிட்டா சீக்கிரமா வாமா ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் ஏ பிரீத்தி உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு வாங்க மேடம் யார் இங்கே பேஷண்ட் இதோமா என் பொண்ணு பவானிக்கு காலையில இருந்து காய்ச்சலா இருக்கு ஓகே மேடம் வந்து உட்காருங்க என்ன பண்ணுது உங்களுக்கு டாக்டர் ஒரே குளிர் ஜுரமா இருக்கு காலையில இருந்து உடம்பெல்லாம் வலிக்குது கூலுக்கு நல்லா தான் போனா வரும்போது ஜுரத்தோட வரா இங்க வந்து வெயிட் செக் பண்ணிக்கங்க ஓகே மேம் ஃபார்ட்டி டூ இருக்காங்க ஓகே பவானி மூச்சு எழுத்து விடுங்க சரி சரிமா பார்த்து மெதுவா விடுங்க கொஞ்சம் இந்த பேஷண்ட டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணிப்போம் ஆ கட்டுங்க என்ன டெம்பரேச்சர் ஒன் நாட் த்ரீ காமிக்குது சரி ஓகே நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எழுதி தரேன் நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும் உங்களுக்கு எனது ரெண்டு இன்ஜெக்ஷனா அந்த கொரோனா இன்ஜெக்ஷனே போட்டிருக்கலாம் போல பவானி இங்கே இரு நான் வந்துடுறேன் இந்தாங்க டாக்டர் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்ஜெக்ஷன் இந்த பக்கம் போடுவோம் வந்து பெட்ல படுங்க மாமா பிளீஸ் மா இன்ஜெக்ஷன் எல்லாம் வேணாமா சொல்லு மாமா இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும் படு படு மாமா வலிக்குதுமா அந்த இன்ஜெக்ஷனை பார்த்தாவே பயமா இருக்குமா எவ்வளவு பெருசு பருமா ஹேய் இது ஹாஸ்பிட்டல் ஒரு நிமிஷம் இரு எவ்வளவு மருந்து ஏத்துறாங்க பாரு அப்பா மேடம் கொஞ்சம் திரும்பி படுங்க வேணா வேணா ப்ளீஸ் பிளீஸ் என்ன விட்டுருங்களேன் டாக்டர் டாக்டர் வேணா ஏமா இருமா ஏமா இப்படி தள்ளி விடுற அப்பா ஹே பவானி எதுக்கு இப்படி பண்ற ஊசி எங்கேயாவது குத்திக்கிச்சுனே எங்களுக்கு தெரியாது ஒரு நிமிஷம் அமைதியா நில்லுங்க ஆ இவங்க சரியாவே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இங்க பாருங்க ஊசி எங்க எங்கயோ போகுது ஆ அத ஊசி போட்டீங்களே எடுங்க டாக்டர் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஊசி உள்ள மாட்டிக்கிச்சு என்னது ஊசி உள்ள மாட்டிக்கிச்சா நீங்க ஆடின ஆட்டத்துல ஊசி எங்க போய் மாட்டிக்கிச்சு போல கல்பனா டாக்டர் இங்க வாங்க ஊசி எங்க போய் மாட்டிக்கிச்சு வெளியவே வரல இது என்ன புது பிரச்சனையா இருக்கு சரி ஓகே அப்படியே விட்டுடுங்க லேப்க்கு இவங்க பிளட் டெஸ்ட் பண்ணணும் சொன்னோம்ல அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அசைக்காம படுத்துட்டுருங்க நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்கம்மா ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க வந்து சரிங்க டாக்டர் அம்மாமா எங்கம்மா போறேன் நீ எல்லாம் ஒரு அம்மாவா என்ன தனியா விட்டு போறேன் வெயிட் பண்ணுங்க பவானி உங்களுக்கு ஃபீவர் இன்னும் குறையவே இல்ல சோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கை காமிங்க இதுக்காச்சும் கோஆபரேட் பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸ்ல ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாம் சரி சரி டாக்டர் சீக்கிரமா பண்ணுங்க ஓகே இங்கே லேப்ல செக் பண்ணிடலாம் மிஷின் ஆன் பண்ணியாச்சு இதோ ரிசல்ட்டும் பிரிண்ட் எடுத்துடலாம் என்ன ஃபீவர் டாக்டர் சீக்கிரமா சொல்லுங்க இருங்க மேடம் பெரிய டாக்டர் தான் சொல்லுவாங்க இந்தாங்க கல்பனா டாக்டர் நீங்களே சொல்லிடுங்க ஹெடே டாக்டர் ரிசல்ட்ல இருக்கு மேடம் இது நார்மல் வைரல் ஃபீவர் தான் 2 டேஸ்ல சரியாயிடும் டாக்டர் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் எடுங்க சரிமா ஒத்தரால இத எடுக்க முடியாது வாங்க மூணு பேரா சேர்ந்து எடுப்போம் 1 2 3 ஆ டாக்டர் டாக்டர் இருங்க இன்ஜெக்ஷன் ஏதோ விழுந்துருச்சு அப்பாடி சரிமா 5000 ரூபீஸ் பில் பே பண்ணிட்டு கிளம்புங்க என்னது 5000 ஆ அம்மா இந்த வக்கரவே முள்ளமா வலிக்குதுமா பின்னால ஹச்சோ பவானி எவ்வளவு பெருசா வீங்க இருக்கு

அட்டி எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைனால நான் இப்பத்துல இருந்தே நான் ட்ரை பண்றேன் இந்தாங்க அட சூப்பர் பிரீத்தி சீக்கிரமா இன்ஜினியர் ஆக நல்லா படிச்சு ஒரு சுத்தி குடுத்திருக்காங்க இங்க பாரு மெஷர்மென்ட் எடுக்க ஸ்கேல் ரம்போ இங்க பாரு ஒன்னொரு கோடாரி கூட குடுத்திருக்காங்க பாட்டி பாட்டி உங்க வீட்ல தான் வேலை நான் வந்து கலெக்ட் பண்ணி தரேன் இதே மாதிரி ஒரிஜினல் தான் நான் பாத்துர்க்கேன் இப்ப பாரு குட்டியா கியூட்டா இருக்குல இங்க பாரு ஒன்னொரு டூல்ஸ் கூட அட இது கூட இரும்புல தான் எங்கள் வீட்டில் இருக்கு இது என்னது ஆ இது நான் பார்த்துருக்கேன் ஸ்க்ரூவை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி திருப்புவாங்க ஓகே வேற என்ன இருக்கு ஆமாமா அங்க பாருமா இது என்னது இது அளவு பாக்கறதா இதுல ஸ்க்ரூ மாட்டுவாங்க போல அட இது கார்பெண்டர் கிட்ட பாத்துருக்கேன் ஆமாமா இங்க பாறேன் திருவுது ஒரு நாள் போல்டு நாலு நட் கொடுத்துருக்காங்க ஐ கட்டிங் பிளேயர் எவ்வளவு கியூட்டா ஒர்க் ஆகுதுல குட்டி குட்டியா இருக்கு பாக்கும்போதே நல்லா இருக்கு இது என்னது இதுவும் மெஷர்மெண்ட் ஸ்கேல் தான் இன்ஜினியர் தான் வச்சிருப்பாங்க நான் கூட பாத்திருக்கேன் இங்க பாரு ஸ்க்ரூ டிரைவர் பாட்டி நான் போட்டு காமிக்கிறேன் தள்ளுங்க இந்த எல்லோ கலர் எடுத்து அந்த நட்ஸில் போல்டை மாட்டி உங்கள் வீட்டில் மெக்கானிக் வேலைலாம் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் பாட்டி சரி பிரீத்தி ப்ரீத்தி ஒழுங்காக வாய மூடு உன்னால தான் நான் இப்படி படுத்து கிடக்குறேன் அடி பிச்சுருவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாந்தோட बर्थडे விஷஸ் எல்லாம் பார்க்கலாம்மா ஹேப்பி பர்தே ஹைஷா ஹேப்பி பர்தே अफសា ஹேப்பி பர்தே பவিত্রா ஹேப்பி பர்தே அனீஸ்கன் ஹேப்பி பர்தே ஹராதனை ஹேப்பி பர்தே சாய் ஹர்ஷினி ஹேப்பி பர்தே ககன்தீப் ஹேப்பி பர்தே பிரகதி அண்ட் கவின் ஹேப்பி பர்தே ஃபர்னஸ் ஹேப்பி பர்தே ஜெயந்தி ஹேப்பி பர்தே ஹேமவர்ஷினி ஹேப்பி பர்தே मिताली ஹேப்பி பர்தே பிரதிகா உம்ரா அண்ட் சர்மিতা ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கும் பேர்டே விஷஸ் பண்ணணுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் விஷ் பண்ணுறோம்ப பாய்